கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களுக்கு 10 நாள் தனிமைப்படுத்துதல் தேவையில்லை. 11ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக இங்கிலாந்து அரசு அறிவிப்பு. வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு 15ஆம் தேதி முதல் விசா. முதற்கட்டமாக ஒப்பந்த அடிப்படையிலான விமானங்களில் வருவோருக்கு அனுமதி. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட பிரச்சாரம் ஓய்ந்தது. 35 ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. குறுவை நெல் கொள்முதல் பணிகளை யாருக்கும் பாதிப்பின்றி விரைவாகவும் சிறப்பாகவும் முடிக்க வேண்டும். கண்காணிப்பு அலுவலர்களான IAS அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் MK Stalin உத்தரவு. துபாயிலிருந்து மதுரை வந்த பயணியிடம் 1 கிலோ தங்கம் பறிமுதல். அயன்பட வாணியில் வயிற்றுக்குள் மறைத்து எடுத்து வந்தது கண்டுபிடிப்பு. பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளினார் மலையப்ப சுவாமி. 2வது ஆண்டாக பக்தர்களின்றி நடைபெறும் பிரம்மோற்சவம். மசினகுடி சிங்காராவில் புலியை பிடிக்கும் பணி 14வது நாளாக தொடர்கிறது. வனப்பகுதிக்குள் 4 இடங்களில் பரண் அமைத்து கண்காணிப்பு. ஆயுத பூஜை கொண்டாட்டங்களை முன்னிட்டு சென்னையில் 3 பேருந்து நிலையங்களிலிருந்து வெளியூருக்கு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஏற்பாடு. தமிழ்நாட்டில் மேலும் 1390 பேருக்கு கொரோனா பாதிப்பு. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 27 பேர் உயிரிழப்பு. நேபாளம், வங்கதேசம், மியான்மர் நாடுகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றுமதி. ஈரானுக்கு கோவாக்சின் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கியது மத்திய அரசு. கோவாக்சின் பூஸ்டர் தடுப்பூசி குறித்து ஆய்வின் முடிவு எப்போது? தரவுகளை மத்திய அரசு கவனமாக ஆராயும் என நித்தி ஆயோக் உறுப்பினர் VK Pal தகவல். அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள். வேலையில்லாத இளைஞர்களை தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. லக்கிம்பூரில் 8 பேர் உயிரிழப்புக்கு காரணமான வன்முறை சம்பவம். விசாரணை தொடர்பான அறிக்கையை இன்று தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் பொன் ராதாகிருஷ்ணன். தேசிய செயற்குழு சிறப்பு அழைப்பாளராக நடிகை குஷ்பு. மூத்த தலைவர் HR Raja நியமனம். ஜப்பானில் நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் தரைமட்டம். இடிபாடுகளில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். 5 முதல் 11 வயது குழந்தைகளுக்கான கொரோனா தடுப்பூசி. அமெரிக்க அரசிடம் அனுமதி கோரும் ஃபைசர் மற்றும் பயோடெக் நிறுவனம். அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் கனமழையால் வெள்ளம். திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். உலகக்கோப்பை மல்யுத்த போட்டியில் அன்ஷு மாலிக்கிற்கு வெள்ளிப்பதக்கம். 57 கிலோ எடைப்பிரிவில் 19 வயது இந்திய வீராங்கனை அசத்தல். உலகக்கோப்பை மல்யுத்த போட்டியில் சரிதா மோருக்கு வெண்கலப்பதக்கம். 59 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை அபாரம். கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரையில் பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல்.